எபேசியரின் புஸ்தகம் 6 12 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைதனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. சொல்லுங்க பார்க்கலாம், போராட்டம் உண்டு. போராட்டம் உண்டு. அல்லேலூயா. ஆனால் என்ன போராட்டம்? நீங்கள் பாருங்கள், வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் காண முடியாதபடி பல தடைகளை நாம் பார்க்கிறோம், பல அடைப்புகளை நாம் பார்க்கிறோம். இப்போது முதலாவது, நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்ட வளர்ச்சியை நாம் அடைய முடியாதபடிக்கு நம் வாழ்வில் இருக்கக்கூடிய முட்டுக்கட்டைகள் என்ன, அடைப்புகள் என்ன, தடைகள் என்ன அப்படின்னு அதை நம்ம கொஞ்சம் கவனிக்கணும் பாருங்க. கவனித்து அந்த ஏரியாவை நம்ம கொஞ்சம் கிளியர் பண்ணணும், அந்த ரூட்டை கொஞ்சம் கிளியர் பண்ணணும், அந்த அடைப்பை கொஞ்சம் கிளியர் பண்ணணும். நீங்கள் என்னதான் கேஸ் ஸ்டவ் அடுப்பா சிலிண்டர் யூஸ் பண்ணாலும் மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை கொஞ்சம் 2 ஒரு முறையோ அந்த கேஸ் சர்வீஸ் மேனை கூப்பிட்டு, இப்போ எங்கே கட்டடுப்பு இருக்குது, யாராச்சும் கட்டடுப்பு யூஸ் பண்ணுறீங்க தாயுங்களா? எல்லாம் கேஸ் சிலிண்டர் அடுப்பு தான் இல்லை? ஆமாம், யூஸ் பண்ண என்ன ஆகுது? கேஸ் அடுப்பு சிலிண்டர் அடுப்பு யூஸ் பண்ண என்ன ஆகுதுன்னா, பிரைட்டாக நல்லா அப்படியே எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற அடுப்பு என்ன ஆகுது சொல்லுங்கள் பார்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக டிம் ஆகுது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக டிம் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? அதுதான், அடைப்பு வந்துருச்சு. அல்லேலூயா. வாழ்க்கை கூட பாருங்க, சும்மா பிரைட்டா இருக்கு, ஆனா போக போக டிம் ஆகுது. சந்தோஷம் குறையுது, நிம்மதி குறையுது. அதே வீடுதான், அதே வாழ்க்கை தான், எல்லாமே இருக்கும், ஆனா உள்ள ஏதோ ஒன்று குறையுதா இல்லைங்களா? அப்போ உள்ள ஒரு விஷயம் குறையுது, அது நமக்கு நல்லா தெரியும். இல்லையா, முன்ன இருந்த மாதிரி ஒரு சந்தோஷம் இல்லையே, முன்ன இருந்த மாதிரி ஒரு எனர்ஜி இல்லையே, முன்ன இருந்த மாதிரி ஒரு பவர் இல்லையே, முன்ன இருந்த மாதிரி நம்ம யோசித்து பார்ப்போம், பின்னாட்களை யோசிப்போம், அப்போ எப்படி இருந்தோம்ல, கண்ணாடி முன்னாடி நின்று பார்ப்போம், அப்போ எப்படி இருந்தோம்ல, இல்லையே. சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அடைப்பு வந்திருக்கு. என்ன வந்திருக்கு பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கேஸ் ஸ்டவ்ல அடைப்பு வந்தா என்ன பண்ணுவீங்க? சர்வீஸ் பண்ணுவோம். அந்த சர்வீஸை அங்க கிச்சன்ல பண்ணுவீங்க, இப்போ இங்க அந்த சர்வீஸை சர்ச்சில் பண்றோம். இப்ப சர்வீஸ் பண்ண போறோம். இது கேஸ் அடுப்பு சர்வீஸ் இல்ல, என் லைஃபையே சர்வீஸ் பண்றது. அதே புருஷன்தான், அதே வீடு தான், அதே உடம்பு தான், அதே படிப்பு தான், அதே பேர் தான், அதே அப்பா அம்மா தான். இதே செட்டப்பில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாம் சூப்பராக இருந்தது, இதே செட்டப் தான், எல்லாம் டிம் ஆயிருச்சு, அடைப்பு வந்துருச்சு. இப்போ அந்த அடைப்பை நம்ம கிளியர் பண்ணணும். எத்தனை பேர் ஆமின்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. சரி, அப்போது எப்படி கேஸ் அடுப்பை சர்வீஸ் பண்ணி அந்த என்னென்ன அந்த அவர் எடுத்துனது குச்சியெல்லாம் நம்ம எடுத்துனது நான் பார்த்ததில் ஒரே ஒரு முறை பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது. அதெல்லாம் எங்கள் ஒய்ஃபுடைய டிபார்ட்மெண்ட். அந்த ஏரியாக்கெல்லாம் நம்ம போகிறதில்ல, கேஸ் அடுப்புக்கெல்லாம். அதெல்லாம் வந்து ஒருத்தர் நோண்டி கீண்டி க்ளீன் பண்ணி அந்த அழுக்கு கிழுக்கு எல்லாத்தையும் எடுத்து போட்டு சும்மா சூப்பராக சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம் பற்ற வச்சா சும்மா குபு குபு குபுன்னு ஏறி போகிறீங்க. அல்லேலூயா. சரி, இப்போது முதலாவது தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்னவென்றால், போராட்டம் உண்டென்று வேதம் சொல்லுகிறது. என்ன போராட்டம்? வாசித்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? போராட்டம் உண்டு. அது என்ன போராட்டம் நம்ம நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். வசனம் ஆரம்பமே சொல்லுகிறது மாம்சத்தோடு. அப்படின்னா என்னன்னா, நம்முடைய வாழ்க்கை மங்கி எறிவதற்கு காரணம் போராட்டம் வெளியே இல்லை, போராட்டம் உள்ள. ஆமேன். ஃபிசிக்கலாக மாம்ச ரீதியாக வெளியரங்கமான ஒரு போராட்டம் இது இல்லை. அப்போனா வெளியரங்கமான ஒரு போராட்டம் இல்லைன்னா மறைமுகமான ஒரு போர் நடந்துகிட்டு இருக்கு. அல்லேலூயா. இப்போ இந்த வசனத்தை அநேகர் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, வசனம் என்ன சொல்லுது?
துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு அப்படின்னு சொன்னோன்னே போராட்டம் எங்க நினைச்சிட்டாங்கன்னா வானத்தில். போராட்டம் எங்க? வானத்தில். ஃபாரின்ல ஒரு குறிப்பிட்ட சர்ச்சில் சில வருஷத்துக்கு முன்னாடி அந்த சர்ச்சில் இருக்கிற எல்லாருமே பாஸ்டர்ஸ் மூப்பர்கள் பிலீவர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு ஃப்ளைட்டை ஹையருக்கு எடுத்தாங்க. எப்படி நம்ம ஊரிலெல்லாம் பைக்கு சைக்கிள் ஹையர் வண்டின்வாங்க இல்லையா வாடகைக்கு எடுக்கிறது, அது மாதிரி ஃப்ளைட்டையே வாடகைக்கு எடுத்தாங்க. ஏறக்குறைய ஒரு ஒரு 500-600 பேர் போகக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஃப்ளைட்டையே வாடகைக்கு எடுத்து என்ன பண்ணாங்களா, அந்த சபையில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே பே எங்க இருக்கான்? வானமண்டலத்தில். பிசாசு எங்க கிரியை செய்கிறான்? ஆகாய மண்டலத்தில். எங்க இருந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான்? நடுவானத்தில் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃப்ளைட்டை வாடகைக்கு எடுத்து 500-600 சபை விசுவாசிகளை அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே ஏறி பறக்குறாங்க பாருங்க மேலே. பூமியிலிருந்து எத்தனையோ கிலோமீட்டர் தூரம் உயரத்துக்கு மேலே போயிட்டாங்க. மேலே போயிட்டுக்கு சொல்வாங்க நடு வானத்தில் பறக்கும்போது கட்டுறேன் கட்டுறேன் கட்டுறேன். ஏற்கனவே கட்டப்பட்டிருக்கு. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பிரச்சனை எங்கே இருக்கான்? வானத்தில் இருக்கான். அதனால் நடு வானத்தில் போயிட்டு அங்கே கட்டுறாங்களாம், அங்கே பிசாசை துரத்துறாங்களாம். அங்கே எங்கே போய் பிசாசை துரத்துறது? அங்கே இருந்தால் தானே துரத்துறது? இல்லை, இங்கே வேத வசனம் என்ன சொல்லுகிறது, வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவி எந்த இடத்துல வேலை செய்கிறான் அதுதான் நமக்கு புரியணும். அவன் அந்தகார லோகாதிபதி தான். மனு வர்க்கத்தை கெடுக்கக்கூடிய அதிமோசமான பிசாசு அவன் வேலை செய்கிற இடம் எங்க? சத்தமாக சொல்லுங்க, அவன் வேலை செய்கிற இடம் எங்க தெரியுமா? நிச்சயமாக வானத்தில் கிடையாது. வானத்தில் யார் இருக்கா? அவன் வேலை செய்கிற இடமே சொல்லுங்க பார்க்கலாம், மனசில், மைண்டில், எண்ணத்தில், சிந்தையில். எத்தனை பேர் ஆமின்னு சொல்றீங்க? அப்போ வாழ்வில் வரக்கூடிய முதல் தடை, பிரதான தடை, மூல காரணங்களுக்கு கொண்ட ஒரு தடை எங்கன்னு கேட்டீங்கன்னா சொல்லுங்க பார்க்கலாம், வான மண்டலத்தில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவின் சேனை எங்க கிரியை செய்கிறானோ அங்கே தான். அவன் எங்க கிரியை செஞ்சுக்கிட்டு இருக்கான் சொல்லுங்க பார்க்கலாம்? சிந்தையில, எண்ணத்தில், உள்ளத்தில், யோசனையில, நினைவுல அவன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ போராட்டம் எங்க இருக்கு? இப்போ பாருங்களேன், சர்ச்சில் கூட பாருங்களேன், எவ்வளோ அழகாக தெய்வீகமாக உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் கண்கொள்ளா காட்சி. யூடியூப்பில் என்ன மட்டும் தான் காட்டுறாங்க ஆன்லைனில், அப்படியே கேமராவை சுற்றி இல்லை இப்போ காட்ட வேணையா நான் சொல்லுவோம். அப்படி காட்டினாங்கன்னா உங்களெல்லாம் அப்படி பார்த்தா அப்படியே தெய்வீகம், அப்படியே சொட்ட சொட்ட வடிகிற மாதிரி இங்கே உட்காந்துட்டு இருப்போம். ஆனால் உள்ள ஓடம் பாருங்க மேட்ரே. நேத்து இப்படி பேசிட்டாங்களே, அன்னைக்கு அப்படி நடந்துச்சு, எப்படி ஆச்சுன்ட்டு இந்த போர்க்குளம் தான் உள்ள போயிட்டு இருக்கோம். அப்ப பிசாசு என்ன செய்கிறான்? உங்களை பலவீனப்படுத்தக்கூடிய சிந்தைகள், உங்களை சங்கடப்படுத்தக்கூடிய எண்ணங்கள், உங்களை பயமுறுத்தக்கூடிய நினைவுகள், உங்கள் வருங்கால வாழ்விலே நீங்கள் வளர்ச்சி அடைய முடியாதபடிக்கு பல குற்ற உணர்வுகள், பல ஆக்கினை தீர்ப்பின் உணர்வுகள், பல வகையான தாழ்வு மனப்பான்மையின் உணர்வுகள் என்று சொல்லப்படக்கூடிய அவநம்பிக்கைகள், அவ்விசுவாசங்கள், சோகங்கள், வருத்தங்கள், இது எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து எண்ணத்தில் போட்டுட்டு போயிடுறான். அல்லேலூயா. அதுக்கப்புறம் நம்ம ஆசை போட ஆரம்பிச்சிடுறோம், என்னால் ஆகுமா, என்னால் முடியுமா, இப்படின்ட்டு. இங்கே தான் பாருங்க சிந்தையில் பயங்கரமான ஒரு பெரிய போர்க்களமே இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. பாருங்க, இங்கே தான் பெரிய போராட்டமே நடந்துக்கிட்டு இருக்கு. ஆகவேதான் கொரிந்தியரின் ஆக்கியோனிலெல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், எந்த எண்ணங்களையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நாங்கள் சிறைப்பிடித்து அதை கேட்ச் பண்ணுறாங்களாம். இன்னும் சும்மா வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்தைகளை சிறைப்படுத்தி அதை சீர்படுத்தக்கூடிய ஒரு வேலையில் ஒரு மீட்கப்பட்ட தேவ பிள்ளைகள் இறங்க வேணும். அல்லேலூயா. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்வில் 1000 தடை இருக்கட்டும்ங்க, அடுத்த வேலையை நீங்கள் சந்திக்கவே முடியாதபடிக்கு தொழிலில் பல முன்னேற்ற தடைகள் இருக்கலாம், திருமண தடைகள் இருக்கலாம், பண தடைகள் இருக்கலாம், உறவு பிரச்சனைகள் இருக்கலாம், ப்ரொமோஷன் தடை இருக்கலாம், 1000 தடைகள் இருக்கட்டும்ங்க. நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன், மைண்டில் மட்டும் தடை வந்துடவே கூடாது, சிந்தையில் மட்டும் என்ன வந்துடக்கூடாதுன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, இனி நடக்காது, இனி ஆகாது, இனி கிடைக்காது என்ற அடைப்பும் தடையும் எங்கே வந்துடக்கூடாது?
பக்கத்தில் பார்த்து சொல்லு, உன் சொந்த சிந்தையில் வந்துடவே கூடாது. இந்த சிந்தையில் வராத வரைக்கும் நான் சொல்றேன், எத்தனை ஆயிரம் தடை வந்தாலும் இன்னைக்கு இல்லாம இருக்கலாம், ஒரு நாள் ஒரு நாள். நீ கண்டிப்பா லட்சியத்தை அடைவாய், லட்சிய கரை சேர்வாய்.